இது காங்கிரஸ் காங்கிரஸ் எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்கலனா ராகுல் காந்தி ஜெயிக்கலன்னா ராகுல் காந்தி வந்து விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் யாரு? அவர் ஒரு மாமா, டபர் மாமா, அதாவது தரகர். அவர் ஒரு பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்த சிறந்த மா மனிதர். நான் ஏன் கம்யூனிட்டி சொல்கிறேன்னா அவங்க இப்படி தான் வேறு இருப்பாங்க மக்களை. ஆமாம், நானும் பார்த்தேன் நியூஸில். அப்போ அவர் வந்து ஊகங்கள் வகித்து பணத்தை வாங்கிட்டு 600 கோடி 6000 கோடி இவ்வளோலாம் வாங்கிட்டு சில குள்ள நரித்தனம் பண்ணி எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறவர் தரகர் தானே. இப்போ ராகுல் காந்தி தகுதி இல்லைன்னா வேற யார்? மோதியே வரணுமாமா? ஏண்டா 34 வருஷமா அந்த குடும்பம் ராஜீவ்காந்தியின் மரணத்துக்கு அப்புறம் 34 வருடமா எந்த அரசு பதவியிலையும் அதிகாரத்திலையும் இல்லை. அந்த குடும்பம் இல்லை. மன்மோகன் சிங் இருந்தார், சரியா? ஒரு இளம் தலைவராக ஊர்வலம் வர்றாரு, இந்தியா முழுக்க கால் கிடக்க அவ்வளோ பெரிய வாக்கிங் நடைப்பயணத்தை யாரும் பண்ணலை. ரெண்டாவது தடவை இப்போ பண்ணுறார். ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ தான் வரணுங்கிறது எல்லாரோட என்னோடய இந்திய ஜனதா கட்சியில் சார்பாகவும் 38 இடங்களில் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக ராகுல் காந்தி தான் சொல்கிறேன். அது ஏதோ வன்மத்தில் பேசுகிறார். இதில் வந்து தெளிவாக தெரியுது அவருடைய கூற்று ஏற்புடையதில் மடத்தனமானது. நான் பிரச்சாரத்துக்கு போன வாரேன் சார். அதே மாதிரி நேற்று பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவருடைய ஊழியர்களிடம் 4 கோடியோ அவர் 4 கோடியோ ஹோட்டல் மற்றும் இடங்களில் வந்து சோதனை மேற்கொண்டிருக்காங்க. ஆனா அவரு என்னன்றாக்கா, இந்த இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அதே போல பார்த்தா சொல்றது அது ஏன் பண்ணும் அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அனுப்பிச்சு விட சொல்லுங்க. எனக்கு பல ப்ரொடியூசர் பணம் தெரியல, அதெல்லாம் வாங்கி அங்கே தான் கொடுத்தா சொன்னாங்க. அவர் பணம் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அந்த பணம் என்னதுப்பா? அனுப்பிச்சு விடுங்கப்பா. அப்புறம் அதே போல பாஜக வந்து எந்த காரணத்திலேயே நாங்கள் பணம் கொடுத்து வாக்கு சேகரிக்கிறோம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு பாஜக வேட்பாளர் சம்பந்தப்பட்ட இடத்துல பணம் கைப்பற்றிருக்கிறத நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதான் எல்லாம் செய்தியில வந்துருச்சு. அவங்க கொடுக்க வச்சு இங்க அண்ணாமலை போன போட்டு பிடிக்க வச்சுட்டாருன்னு. அண்ணாமலைக்கு அதான வேலை, காட்டி கொடுக்கறது டேஸ் டேஸ் கொடுக்கறது தானே வேலை. ஏற்கனவே கெட்டு போட்டும்பா, நான் இந்த தொகுதியில மாப்பிளப்பா, எல்லா மக்களையுமா ஜெயிக்க வைப்பீங்களே? பயங்கர அமோகமா அன்பு செலுத்துறாங்க, அன்பு செலுத்துறாங்க. பலாப்பழத்துக்கு போட்டுருக்கோம். உங்க இது தொகுதிக்கு உட்பட்ட இடம் கேவி குப்பத்துல 7 லட்சம் ஒரு முதியவர் வீட்டுல வந்து வீடு மேல ஏறி குளிச்சு போய் பிடிச்சிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் போய் பணம் பறிமுதல் பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து அவர் பிஜேபின்ற மாதிரி ஒரு பரவலாகவும் போகுது. அதை எப்படி பாக்குறீங்க சார்? என்னமோ தேர்தல் ஆணையம் ஏதோ பச்சு பண்றாங்க. என் வண்டியில் வந்து செக் பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா. நான் 100 கோடி வச்சுட்டு சுத்துறேன். என் வண்டியில் 100 கோடி வச்சுட்டு சுத்துறேன். பிடிக்க வரவே மாட்டேங்கிறாங்க. ஆமாம், போட்டுருங்க. விஷமாக தான், யாரும் செக் பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா. சரி, லேட்டாகுது. சார், மோடி வேலூருக்கு வருகின்ற வருகையை வந்து திமுக கள்ளக்கூட்டணி பாஜகவோட வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றாங்க. இவங்களோட பர்மிஷன் இல்லாம எப்படி மோடி வராருன்னு பல்வேறு தரப்பினர் ஒரு பர்மிஷன் கொடுக்காட்டி என்ன சொல்லுவீங்க? பர்மிஷன் கொடுக்காட்டி திமுக நான் யாருக்கு வக்காலத்து வாங்குறோம்லாம் இல்லை. மோடி நான் நிக்கிறதுனாலதான் வர்றாரு. ரோட் ஷோ பண்றேன். நாங்க இந்த மரத்துல தொங்கிட்டு ஒண்ணு போமே, நீ ரோட் ஷோ போய் மணிப்பூர்ல பண்ணு, ரோட் ஷோ போய் குஜராத்ல பண்ணு, ரோட் ஷோ போய் அருணாச்சலத்துல பண்ணுப்பா. அருணாச்சலத்துக்கு போமா? ஏ, பிஜேபி ஜெயிச்சா அருணாச்சலம் போயிடும் தனியா. எல்லாமே தமிழ்நாடு துண்ட போயிடும், பஞ்சாபு பிச்சுக்கிட்டு போயிடும். அவ்வளோ பெரிய எனக்கு வேலை இருக்கு, போப்பா. மக்கள் சந்திக்கணும். பிரதமர் வந்து மக்களை பார்த்து ஓட்டு கேட்க விட மாட்டியா? பிரதமர் 10ஆம் தேதி வராரு. ஆமா, இன்னைக்கு தேதி 8. வழக்கமா வந்து இஸ்லாமியர்கள் வந்து 50 ஆண்டுகளும் துணை நடத்திட்டு வராங்க.